வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் பிரவீன் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு அருமையான வீடியோ தான் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்ந்துட்டுன்னு சொல்லிவிட்டு அதற்கான செய்தி போய்ட்டிருக்கு ஸோ அதுதான் நம்முடைய பழைய கட்டணம் எவ்வளவு புதிய கட்டணம் எவ்வளவு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மின்சார கட்டண உயர்வு ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன் இதுதான் அதனுடைய மின்சார பயன்பாடு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நூறு யூனிட்டு கீழே நம்ம பயன்படுத்தினா நமக்கு ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுலெண்டு அதாவது பார்த்திங்கன்னா நூறுக்கு மேலே நூறு நூற்றி ஒன்று இரநூறு முந்நூறு நானூறு நானூறு யூனிட் வரை நீங்கள் மின்சாரம் பயன்படுத்தினா பழைய கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு நாலுரூவா அறுபது பைசா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா புதிய கட்டணம் ஜூலை ஒன்றாம் முதல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துட்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா புதிய கட்டணம் நாலு ரூபா எண்பது பைசா அப்போ பார்த்தீங்கன்னா பழைய கட்டணத்தை விட புதிய கட்டணம் ப்ளஸ் இருபது பைசா ரேட்டு கூடியிருக்கு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நானூறு யூனிட் வரை பயன்படுத்தியவங்களுக்கான கட்டணம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன் ஐநூறு யூனிட் வரையும் பயன்படுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய கட்டணம் பார்த்திங்கன்னா ஆறுரூவா பதினஞ்சு பைசா இருந்து ஒரு யூனிட் இருக்கு இப்போ புதிய கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆறுரூவா நாற்பத்தஞ்சு பைசா புதிய கட்டணம் அப்படி பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முப்பது பைசா ரேட்டு கூடியிருக்கு மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐநூற்றி ஒன்று முதல் அறநூறு வரை யூனிட்டு நீங்கள் பயன்படுத்தினால் பழைய கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு எட்ரூவா பதினஞ்சு பைசா இருந்து இப்போ பார்த்திங்கன்னு புதிய கட்டணம் அது எட்ரூவா ஐம்பத்தஞ்சு பைசா எடுத்து கூடியிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது நாற்பது பைசா ரேட்டு கூடியிருக்கு ஒரு யூனிட்டுக்கு ஐநூறு டு அறுநூறுக்குள்ளே பயன்படுத்தி உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுநூறு டு எண்ணூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்தியவங்களுக்கு பழைய கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒம்பது ரூபா இருபது பைசா இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ரேட்டு கூடி ஒம்போது ரூபா அறுபத்தஞ்சி பைசா ஆகிட்டு ஒரு யூனிட்டுக்கு இப்போ அவங்க சார்ஜ் பண்ணியாங்க அப்போ ஒரு யூனிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பைசா கூடியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எூறுலருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தினா பழைய கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபாய் இருபது பைசா இருந்து இப்போ புதிய கட்டணம் எழுபது பைசா ஆகிட்டு அது கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டுக்கு ஐம்பது பைசா கூடியிருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க ஆயிரம் யூனிட்டு அதற்கு மேலே பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு பழைய ரேட்டு பதினொன்று ரூபாய் இருபத்தஞ்சு பைசா புதிய ரேட்டு பதினொன்று எண்பது பைசா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு கூடிய ஒரு யூனிட்டுக்கு ஐம்பத்தஞ்சு பைசா கூடியிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட்டு குறைவாக நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு சார்ஜஸ் கம்மியாக தான் வரேன் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் அதிகமாக பயன்படுத்தப்படுத்த அதனுடைய வித்தியாசம் யூனிட்டுக்கு ரேட்டு கூடிட்டே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருபது பைசா இல்லை ஒரு யூனிட்டுக்கு ஐம்பத்தஞ்சு பைசா வரைக்கும் ரேட்டு கூடுது பழைய கட்டணத்தை விட இப்போ புதிய கட்டணம் ரேட்டு கூடியது இருக்குது நீங்கள் நூறுலேருந்து ஒரு முந்நூறு யூனிட் ஒரு பயன்படுத்தினா உங்களுக்கு அமௌண்ட் கட்டணம் குறைவாக தான் இருக்கும் ஸோ நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு உள்ள வித்தியாசம் இதுலேயே தெரியும் எவ்வளோ ரூபா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதை யூனிட் வைஸ் படி நான் இதில் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க உங்களோட மருந்து போகிற உங்கள் பிரபீன்